ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 ஐபிஎல் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இன்னும் 7 போட்டிகள் மட்டுமே பெண்டிங்கில் இருக்குது. இந்த 7 போட்டிகளில் 7 அணிகள் பிளே ஆஃபுக்கு வர போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே எந்தெந்த அணி பிளே ஆஃப்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது, ஸோ எப்படி அந்த அணி பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். முதல்ல டைம் டேபிள் நிலவரப்படி 13 போட்டியில் 20 புள்ளிகள் பெற்று குஜராத் அணி நம்பர் 1 இடத்துல பாயிண்ட் டேபிளில் இருக்காங்க. ஸோ குஜராத் அணி குவாலிஃபயர் 1 தற்போது என்ட்ரி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு போட்டி 6-6 அணி லக்னோவுக்கு எதிராக ஜெயித்தது மூலம் 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் லக்னோ அணி அவங்க இன்னும் ஒரு மேட்ச் விளையாடுவாங்க. அந்த மேட்சில் லக்னோ அணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அவங்க 2வது இடத்துக்கு முன்னேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் 6-6 அணியும் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, அவங்களும் வெற்றி பெற்று அவங்களும் 2வது இடத்தை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2வது 3வது இடத்தை பிடிக்க 6-6 லக்னோ இந்த 2 அணிகள் தான் போட்டி போடுறாங்க, போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஆர்ஜிபி அணி பாயிண்ட் டேபிளில் 4வது இடத்துல தொத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தொத்திக்கிட்டு இருக்காங்கன்னா, லாஸ்டாக நடந்த ஒரு சில மேட்சில் ஆர்ஜிபி அணி மோசமான முறையில் தோல்வி பெற்று தற்போது பிளே ஆஃப் வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஆர்ஜிபி விசஸ் குஜராத், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மேட்ச் நடக்க போது இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபி அணி அதிக ரன் ரேட் அடிப்படையில் வெற்றி பெற்றால் ஆர்ஜிபி அணி பிளே ஆஃபில் 4வது இடத்துக்கு போக 4வது இடத்தை தக்க வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக 5வது இடத்துல டிசி இருக்காங்க. டிசி மீதமுள்ள 2 போட்டியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றால், அதாவது டிசி அடுத்தபடியாக பஞ்சாப் மற்றும் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மோத போகிறாங்க, இந்த மேட்சில் அவங்க மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அவங்களும் 4வது இடத்துக்கு முன்னேற வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் டேபிளில் 6வது இடத்துல பஞ்சாப் அணி இருக்காங்க. பஞ்சாப் அணி அதிக ரன் ரேட்டை வச்சுருக்கிறதுனால அடுத்ததாக நடக்க போகிற 2 மேட்சில் அந்த அணி வெற்றி பெற்றால் அந்த அணியும் பிளே ஆஃப்குள்ளே என்ட்ரியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே போல தான் கொல்கத்தா அணி இறுதியாக நடந்த மேட்சில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால அடுத்து நடக்க போகிற மேட்சில் அந்த அணி மிகப்பெரிய வெற்றி பெற்றால் பாயிண்ட் டேபிள் அடிப்படையில் 14 புள்ளிகள் பெற்று பிளே ஆஃப்குள்ளே 4வது இடத்துக்கு தகுதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் பாயிண்ட் டேபிளில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய எஸ்ஆர்கச் அணி 12 போட்டி விளையாண்டு 5 வெற்றி 7 தோல்வி பெற்று 10 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. இனி வரும் போட்டிகளில் அவங்க 2 ஜெயிச்சா 14 புள்ளிகள் பெற்றாலும் அந்த அணிக்கு ரன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. தற்போது மோசமான ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த அணி ஃப்ளே ஆஃப் போக வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய சென்னை மும்பை அணி ஃப்ளே ஆஃப் போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அணி தொடர்ந்து தோற்று இந்த சீசன்லேருந்து அவங்க ஃப்ளே ஆஃப் வாய்ப்பை பறிக்கொடுத்து இனி வரும் போட்டிகளில் ஜெயித்தாலும் தோற்றாலும் எந்த பயனும் இல்லாமல் ஐபிஎல்லை விட்டு வெளியேறிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது குஜராத் அணி குவாலிஃபயர் 1 தகுதி ஆகிட்டாங்க. அடுத்ததாக 6-6 லக்னோ, ஆர்ஜிபி, டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப், எஸ்ஆர்கச் அணினு 7 அணி மீதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. இதில் எந்த 4 அணி பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய ஃபேவரட் அணி கண்டிப்பாக இந்த வருடம் பிளே ஆஃப் போகணுமா போகுமா அப்படிங்கிற ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.